சிறுபான்மை சூழல் வாழக்கூடிய அதாவது நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது கிரெடிட் கார்டு அந்த மெஷினை வந்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க ஏன்னா அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண வாரவர்கள் வந்து அதிகமாக க்ரெடிட் கார்டின் ஊடாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க என்பதனால எப்படி நம்ம அவ அவங்களுக்கு அதாவது அவர்களுக்கு இதன் அடிப்படையில் பேங்க்குகள் வந்து எங்கள்கிட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவை கழிச்சு கண்டு அதாவது அவங்களுக்கு வர வேண்டிய வட்டி பகுதியை கழிச்சிக்கண்டு எங்களுக்கு பணத்தை தராங்க இந்த நிர்பந்தத்துக்கு நம்ம என்ன செய்யற ஆளாகிறோம் இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இது வந்து அனுமதியாகிட்டு கேட்குறாங்க இதில் என்னென்னு சொன்னால் நாம் இதில் நிர்பந்தம் இருப்பதாக காணவில்லை அல்லாஹுவாலும் நிர்பந்தம் இருப்பதாக காணவில்லை கவர்மெண்ட்டாக ஒரு சட்டம் போட்டு கட்டாயம் எல்லா பொருள்களும் கிரெடிட் கார்டில் தான் நீங்கள் பேர்ச்சஸ் பண்ணணும் இல்லாட்டி உங்களுக்கு வியாபாரம் அனுமதி தர மாட்டோம் என்ற நிலைமை வந்தால் ஓகே அதல்லாமல் எங்களிடத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் குறைந்து விடுவார்கள் ஏன்னா பெரும்பாலானவங்க கிரெடிட் கார்டில் தான் என்ன செஞ்சுக்கிறான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எங்கின்ற ஒரே காரணமாக நாங்கள் இதை வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு என்றால் அது நிர்பந்தமாக தோன்றவில்லை அல்லாஹ் மிக அறிந்தவன் அது ஒரு நிர்பந்தமாக தோன்றவில்லை காரணம் அது அல்லாமல் பேச்சஸ் பண்ணுற மக்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறாங்க இன்றைக்கு காடுக்குள்ளே வந்த மக்கள்ன்றது எங்களுக்கு மிகவும் அதிகமாக விளங்குகிற அமைப்பில் இருந்தாலும் கூட ஆனால் அதை அது அல்லாமல் பேச்சஸ் பண்ணுறவங்க நிறைய இருக்கிறாங்க இந்த கடையில் வந்து நம்ம குவாலிட்டியான பொருட்களை நாங்கள் மார்க்கெட் பண்ணுவோமா இருந்தால் பொருத்தமான நேர்மையாக நல்ல முறையில் விஷயங்களை நம்ம வச்சு மார்க்கெட் பண்ணுவோமாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் அந்த இடத்துல அந்த கடையில் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருப்பார்கள் அதாவது எங்களுடைய அந்த மார்க்கெட்டிங்க்கு வெறுமனே இந்த மெஷின் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது சில பொழுதுல அந்த மெஷின் இல்லாத கடைகள் கூட அவர்களுடைய நேர்மை அவர்களுடைய அந்த நடைமுறை அவர்களுடைய வியாபாரத்தில் உள்ள வேறு வேறு டெக்னிக்குகளை வச்சு அந்த கடைகளுக்கு என்ன செய்வாங்க பூவாங்க அதில் சந்தேகமே கிடையாது எனவே ஒரு நிர்பந்தமாக நம்ம கொள்ள முடியாது அரசாங்கத்தால் கம்பல்சரியாக இதை பண்ணித்தான் ஆகணும் என்று சொன்னால் அல்லது சில சேவைகளுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த அடிப்படையில் தான் நீ இதை செய்யணும் இல்லாட்டி செய்ய அனுமதி தர மாட்டோம் என்ற அடிப்படையில் சில இடங்கள் இருக்கலாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலே தவிர மற்றபடி கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது அதாவது எக்ஸப்ட் பண்ணவே கூடாது கிரெடிட் கார்டு மிஷினை நாங்கள் எக்ஸப்ட் பண்ணவே கூடாது காரணம் நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுது பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து அதாவது கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து ஒரு 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 உதாரணமாக பத்து லட்சத்துக்கு பொருள் வாங்குகிறாங்களாக இருந்தால் அந்த பத்து லட்சத்தை வந்து பேங்க் உங்களுக்கு தருது சரியா பேங்க் உங்களுக்கு தந்த பின்னால் நீங்கள் அதாவது பேங்க்குக்கு என்ன செய்ய வேண்டிய ஏற்படுதுன்னு சொன்னால் உதாரணம் பத்து லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணதில் உங்களுக்கு ஒரு லட்சம் லாபம் இருக்கணுங்களே அந்த ஒரு லட்சத்தில் பேங்க் என்ன செய்து ஒரு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு என்ன செய்றத்து செய்யுது அப்ப அந்த மாதிரியான நடக்கிற இடத்துல நீங்க பேங்க்குக்கு வந்து சரிங்க வட்டி கட்டுறீங்க வட்டி கட்டுற வந்து நம்ம ஒரு ரீதியாக அடிப்படையிலே கூடாத ஒரு விஷயம் நம்ம நிர்பந்திக்கப்படல அந்த இடத்துல நிர்பந்திக்கப்படுகிற நேரம் என்றது நீங்க சொன்ன வழக்கத்துல அது நிர்பந்திக்கப்படுகின்ற இடம் அல்ல தான் எங்களுக்கு என்ன செய்தி தெரிகிறது அதனால் அது முழுமையாக தவிர்க்கப்பட்டே ஆகும்